ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து வந்து 5th டெஸ்ட் வந்து டே 1 வந்து விளையாடி முடிச்சிருக்காங்க. இங்கிலாந்து வந்து ஃபஸ்ட்டு டாஸ் வின் பண்ணி பவுலிங் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இன்றைக்கி வந்து மழை வந்தனால 90 ஓவர்ஸ் வந்து போடலை. இன்றைக்கி வந்து மொத்தமாகவே 73 ஓவர்ஸ் தான் வந்து போட்டிருக்காங்க. ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா சுப்மான் கில் புஜாரா வந்து இறங்கினாங்க. சுப்மான் கில் வந்து 17 ரன் அடித்தார் 24 பாலுக்கு. புஜாரா வந்து 13 ரன் அடிச்சிருக்காரு. ஹனுமா விகாரி 53 பால்ஸ் ஃபேஸ் பண்ணி 20 ரன் அடித்தார். விராட் கோலி வந்து செஞ்சுரி அடிப்பார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் வந்து வெறும் 11 ரன் தான் வந்து எடுத்திருந்தார். அதுக்கப்புறம் வந்து ரிஷப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா 111 பாலுக்கு 146 ரன் அடிச்சிருக்காரு. ஃபோர்ஸ் வந்து 20 4 4 6 அடிச்சிருக்காரு. ஸ்ரேயஸ் ஐயர் பார்த்தீங்கன்னா வெறும் 11 ரன் எடுத்து அவுட் ஆகிட்டார். இந்தியா வந்து 5 விக்கெட் இழந்து வந்து ரொம்ப தடுமாறிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜா வந்தார். ரிஷப் பண்ட்டும் ரவீந்திர ஜடேஜாவும் நல்லா பார்ட்னர்ஷிப்பில் சூப்பராக விளையாடுறாங்க. ரவீந்திர ஜடேஜா இன்னும் 83 ரன்ஸ் அடித்து நாட் அவுட்டில் இருக்கார். சர்தல் தாக்கூரும் வந்து 1 ரன் எடுத்து அவுட் ஆகிட்டார். இப்போ ஷமியும் ரவீந்திர ஜடேஜாவும் நாட் அவுட்டில் இருக்காங்க. இந்தியா வந்து 338 ரனுக்கு 7 விக்கெட் வந்து போயிருக்கு. டே 1 வந்து ஸ்டம்ஸ் ஆயிருக்கு. இங்கிலாண்டோட பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் ஆண்டர்சன் வந்து 3 விக்கெட் எடுத்திருக்காரு. மேட்டி பாட்ஸ் வந்து 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸ்டோக்ஸ் அண்ட் ஜோ ரூட் வந்து ஆளுக்கு 1 விக்கெட் எடுத்திருக்காங்க. ரவீந்திர ஜடேஜாவும் ரிஷப் பண்ட்டும் சேர்ந்து 6th விக்கெட்டுக்கு 222 ரன் வந்து குவிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து சச்சின் டெண்டுல்கர் அண்ட் அசார்தீன் 222 ரன் அடிச்சிருந்தாங்க. இப்போ அந்த ரெக்கார்டை வந்து ரிஷப் பண்ட்டும் ரவீந்திர ஜடேஜாவும் சமன் செஞ்சுருக்காங்க. இன்னும் ரவீந்திர ஜடேஜா வந்து நாட் அவுட்டில் தான் இருக்கார். நாளைக்கு அவர் 100 அடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவரோட ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்காங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து இந்தியா வந்து ஒரு நல்ல ஒரு டார்கெட் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து எதிர்பார்க்குறாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ வெரி மச்.